IVM. It's story time. ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையனுக்கு என்ன கிடைச்சதுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. திருபுவனம்ங்கிற ஊர்ல ஒரு கட்டட தொழிலாளி இருந்தார். அவர் பேரு குமரேசன். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் பேரு சிவராஜன். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததுனால சிவராஜனுக்கு வீட்டில் செல்லம் ரொம்ப அதிகம். அவன் எதை கேட்டாலும் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துடுவாங்க. சிவராஜனோட அப்பாவுக்கு மாச சம்பளமெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த வாரம் அவர் செஞ்ச வேலைக்கான கூலியை கொடுத்துடுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சிவராஜன் அந்த வார கூலியில் அவனுக்கு என்ன பொருள்களெல்லாம் வாங்கணுமோ அந்த பட்டியலை அவர்கிட்ட கொடுத்துடுவான். அதை வாங்கிறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பற்றி சிவராஜன் கொஞ்சம் கூட கவலையே படமாட்டான். அவன் இப்போ 5வது தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் தன்னோட வயசுக்கு மீறின விளையாட்டு பொருள்கள் மேலே அவனுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்பப்போ தான் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பையனாக பிறக்காம இந்த ஏழை வீட்டில் வந்து பையனாக பிறந்துட்டோமேன்னு அவன் தன்னைத்தானே நொந்துக்குவான். பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கேட்குற விளையாட்டு பொருள்கள்லாம் உடனே கைக்கு வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சில சின்ன விளையாட்டு பொருள்கள் வாங்கிறதுக்கே ஒரு வாரம் காத்துக்கிட்டு இருக்கணும். சில விளையாட்டு பொருட்கள் வாங்கவே முடியாத அளவுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற சில விளையாட்டு பொருட்களை பற்றி இவன் எவ்வளவு விளக்கி சொன்னாலும் அவங்க அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ அது புரியவே புரியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கேட்குற பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நானே எனக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அப்பாவால் அந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாது. அப்பெல்லாம் சிவராஜன் அவங்க வீட்டில் பணம் கேட்டு தகராறு செய்வான். சாப்பிடாமல் அடம்பிடிப்பான். முதல்ல அவனுக்கு சிவராஜன்கிற தன்னோட பேரே பிடிக்கல. அவங்க அப்பா தாத்தாவுக்கு கூட தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் தன்னோட பேரோட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவராஜன்கிற தன்னோட பேரை ஷிவ்ராஜ்னு மாற்றிக்கிட்டான். தனக்கு பேர்லேருந்து எல்லாமே ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு அவனுக்கு எப்பவுமே உண்டு. ஒரு தடவை அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த வாரம் சம்பளம் வாங்கினதும் எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். 5வது படிக்கிற பையனுக்கு எதுக்கு வாட்சு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாலும் கண்டிப்பாக வாங்கித்தரேன்ப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டாரு. சனிக்கிழமை அந்த வார கூலியை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பஜாருக்கு போய் அங்கேருந்து இவன் கேட்ட மாதிரி ஒரு வாட்சை வாங்கிக்கிட்டு வந்தார். ஆனால் அது சாதாரண எலக்ட்ரானிக் வாட்சு. அந்த வாட்சை வாங்கி பார்த்த சிவராஜன், இது ரொம்ப மலிவான வாட்சு, இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன், நான் உங்ககிட்ட கேட்டது ஸ்மார்ட் வாட்சு, நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறது வேற அப்படின்னு அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டினான். சிவராஜன் அவங்க அப்பாவையே திட்டினது அவங்க தாத்தாவுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. வீட்டோட நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, அப்பாவையே எதிர்த்து பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இந்த வயசில் சிவராஜனை திருத்தலைன்னா அதுக்கப்புறம் அவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். சிவராஜன் மலிவான வாட்சுன்னு சொன்னதை கேட்டதும் அவங்க அப்பா குமரேசனோட முகம் ரொம்ப வாடிப்போச்சு. ஆனாலும் சிவராஜன் மேலே கோவப்படாமல், இப்போதைக்கு நீ இந்த வாட்சை கட்டிக்கோ, நீ கேட்குற மாதிரியான விலை உயர்ந்த வாட்சை உனக்கு நான் கூடிய சீக்கிரம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிவராஜன் அந்த வாட்சை தொடக்கூட இல்லை. அன்னைக்கு சாயங்காலம் அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததும் அவங்க தாத்தா அவங்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு.
தாத்தாவோட கோவிலுக்கு போகணும்னா சிவராஜன் உடனே கிளம்பிடுவான். ஏன்னா திரும்ப வரும்போது அவர் அவன் திங்கறத்துக்கு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகும்போது கோவில் வாசல்ல ஒரு வயசான சாது உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. கோவிலுக்கு வர்றவங்க அவருக்கு ஏதாவது தர்மம் செஞ்சா அதை ஏத்துக்கிட்டு அவங்கள வாழ்த்துவாரு. தாத்தாவும் சிவராஜனும் கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வெளியே வந்தாங்க. தாத்தா சிவராஜன்கிட்ட 1 ரூபாயை கொடுத்து அந்த சாதுவுக்கு அதை கொடு அப்படின்னு சொன்னாரு. சிவராஜனும் அந்த 1 ரூபாயை சாதுகிட்ட கொடுத்தான். அவர் அதை வாங்கிக்கிட்டு சிவராஜன்கிட்ட, தம்பி நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாரு. இப்போ தாத்தா சிவராஜன்கிட்ட, பார்த்துக்கிட்டே இரு, இப்போ நான் அந்த சாதுவுக்கு 10 ரூபா பணம் கொடுக்குறேன், அவர் என்னை எப்படி வாழ்த்துறாருன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதுகிட்ட 1 10 ரூபாயை கொடுத்தாரு. அந்த சாதுவும் தாத்தா கிட்டேந்து 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு, ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு தாத்தாவை வாழ்த்தினாரு. அந்த சாது வாழ்த்தினதுல ஒரு வித்தியாசமும் இருந்த மாதிரி சிவராஜனுக்கு தெரியல. தாத்தா அவங்கிட்ட வந்து சாது என்னை எப்படி வாழ்த்தினாரு நீ பாத்தியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், அவர் வாழ்த்தினதுல ஒரு வித்தியாசமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் 1 ரூபா கொடுத்தப்போ அவர் எங்கிட்ட, தம்பி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாரு. நீங்க 10 ரூபா கொடுத்தப்பவும் அவர் உங்ககிட்ட, ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வாழ்த்தினாரு. ரெண்டு வாழ்த்தும் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. எனக்கு 1 ரூபாய்க்கு கிடைச்ச வாழ்த்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. நீங்க தான் அதிகமாக செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே தாத்தா அவங்கிட்ட கேட்டாரு, நாம் ரெண்டு பேரும் கொடுத்த வேற வேற பணத்தை வாங்கிக்கிட்ட அப்பவும் சாது ஏன் நம்மளை ஒரே மாதிரி வாழ்த்தினாரு, இதை பற்றி நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்டாரு. இதை எதுக்காக தாத்தா இப்போ எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சிவராஜன் திரும்ப கேட்டான். தாத்தா இப்போ அவங்கிட்ட பொறுமையாக சொன்னாரு, நாம் அந்த சாதுவுக்கு தானம் செஞ்சப்போ நாம் எவ்வளவு பணம் தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கு பார்த்து அவர் நம்மளை வாழ்த்துறது கிடையாது, நாம் எவ்வளவு அன்போட தானம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் உன்னையும் என்னையும் ஒரே மாதிரி அவர் வாழ்த்தினாரு. நாம் எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, அதை எவ்வளவு அன்போட கொடுக்குறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதே மாதிரி தான் யார் நமக்கு என்ன பொருளை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அந்த பொருளோட விலையை பார்க்கக்கூடாது. அதை கொடுக்கறவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போதான் அந்த பொருளோட உண்மையான மதிப்பை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும். அவங்களோட அன்பை நீ உணர்ந்துகிட்டேன்னா சாதாரண வாட்ச் கூட ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா அப்படி சொன்னதும் சிவராஜன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்பா வாங்கி தந்த வாட்சை ரொம்ப மலிவான வாட்சுன்னு சொன்னதும் அவரோட முகம் வாடி போனதும் அவனோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்பா தன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறதையும் அந்த வாட்சை தனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதையும் சிவராஜன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அவன் பேசாம வர்றத பார்த்து அவங்க தாத்தா, என்னப்பா உனக்கு என்ன யோசனை அப்படின்னு கேட்டாரு. சிவராஜன் அவர்கிட்ட சொன்னான், அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி தந்த வாட்சை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அப்பாவுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வீட்டுக்கு போனதும் நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாளையிலேந்து அவர் வாங்கி கொடுத்த வாட்சை பள்ளிக்கூடத்துக்கு கட்டிக்கிட்டு போக போகிறேன். இனிமே விலை உயர்ந்த விளையாட்டு பொருட்களை கேட்டு அவரை சங்கடப்படுத்தாம அவர் வாங்கி கொடுக்குற எளிய பொருள்களுக்கு நன்றியோடு நடந்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். சிவராஜன் மனசு மாறி திரிந்தினதை பார்த்ததும் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் எப்பவும் கூட்டிக்கிட்டு போகிற கடைக்கு அவனை கூட்டிக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய தின்பண்டங்களை நீ இன்னைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.